குஜராத் உயர்நீதிமன்றத்தின் 60ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். நீதித்துறையில் சிறந்த பங்களிப்பை குஜராத் உயர்நீதிமன்றம் வெளிப்படுத்தியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் நீதித்துறையை வலுப்படுத்தி தீர்ப்பு வழங்குவதை விரைவுபடுத்துவதில் செயற்கை நுண்ணறிவும் சுயசார்பு இந்தியா இயக்கமும் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் உயர்நீதிமன்றத்தின் 60ஆம் ஆண்டு கொண்டாட்டங்களை அவர் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், நீதித்துறையை எளிமைப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மக்களின் எளிதான வாழ்க்கை முறைக்கு தேவையான கட்டமைப்பை நாம் உருவாக்கி வருவதாக கூறினார். ஊரடங்கு காலத்தில் காணொலி காட்சி வாயிலாக வழக்குகளை விசாரித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதாக குறிப்பிட்ட பிரதமர், அதேபோல் குஜராத் உயர்நீதிமன்றம் அதன் தீர்ப்பை இணையதளத்திலும் வெளியிட்டது சிறந்த உதாரணம் என்றார். நம் நாட்டின் நீதிமுறை எப்போதும் அரசியலமைப்பு சட்டத்தை உட்கொண்டதாக அமைந்துள்ளது என்று அவர் கூறினார். நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாப்பது அல்லது அந்நாட்டிற்கு எதிரான சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்கு முக்கியத்துவம் தருவது என்று நீதித்துறை எப்போதும் தமது கடமையை செய்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். வோ நியாய் ஹர் பாரதிய கா அதிகார் ஹை, இஸ்லியே யே ஜுடிஷரி ஔர் சர்கார் தோனோ கா ஹி தாயித்வ ஹை கி துனியா கே சப்சே படே லோக்தந்திர மே वो मिलकर वर्ल्ड क्लास जुडिशियल सिस्टम जस्टिस सिस्टम खड़ा करे। हमारा जस्टिस सिस्टम ऐसा होना चाहिए जो समाज के अंतिम पायदान पर खड़े व्यक्ति के लिए भी सुलभ हो, जहां हर व्यक्ति के लिए न्याय की गारंटी हो और समय से न्याय की गारंटी हो। நீதி மற்றும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் நாட்டின் நீதி கட்டமைப்புகள் சிறப்பாக பணியாற்றியுள்ளதாக பிரதமர் கூறினார். சிறந்த நீதியே நல்ல நிர்வாகத்தின் ஆணிவேர் என்று நமது பழங்கால நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். நாட்டில் உண்மை மற்றும் நீதியை உறுதிப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றும் குஜராத் உயர்நீதிமன்றத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். நீதியை பெறுவது ஒவ்வொரு குடிமகனின் உரிமை என்று கூறிய பிரதமர், அதனை உலகத்தரத்தில் அளிப்பது நீதித்துறையின் கடமை என்று அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் உகந்த நீதியை வழங்குவதை நீதிமன்றங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். கடினமான காலங்களில் உரிய நீதியை நீதிமன்றங்கள் அளித்துள்ளதாக தெரிவித்த பிரதமர், கொரோனா தொற்று காலங்களில் இந்திய நீதித்துறை வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு வழங்கியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் 18,000 நீதிமன்றங்கள் கணினிமயமாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், தேசிய நீதி தரவு கட்டமைப்பை உலக வங்கி பாராட்டியுள்ளதையும் அவர் நினைவு கூர்ந்தார். हमारे लिए ये संतोष का विषय है कि कानून मंत्रालय ने ई कोर्ट्स इंटीग्रेटेड मिशन बोर्ड प्रोजेक्ट के तहत जो डिजिटल इंफ्रास्ट्रक्चर को खड़ा किया था, उसने इतने कम समय में हमारे कोर्ट्स को वर्चुअल कोर्ट के तौर पर काम करने में मदद की। डिजिटल इंडिया मिशन आज बहुत तेजी से हमारे जस्टिस सिस्टम को आधुनिक बना रहा है। आज देश में 18,000 से ज्यादा कोर्ट्स कंप्यूटराइज हो चुकी हैं। सुप्रीम कोर्ट से वीडियो कॉन्फ्रेंसिंग और टेली कॉन्फ्रेंसिंग को लीगल सेंक्टिटी मिलने के बाद से भी सभी अदालतों में ई प्रोसीडिंग में तेजी आई है। ये सुनकर हम सभी का गौरव बढ़ता है। குஜராத் உயர்நீதிமன்றத்தின் 60ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தையொட்டி நினைவு தபால் தலையையும் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார். மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி மற்றும் குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விக்ரம்நாத் உள்ளிட்ட நீதிபதிகள், மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தா உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.